ஹாய் ஹலோ காய்ஸ், இது உங்களோட கெஃபி வேர்ல்ட்ராமா தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து போடக்கூடிய எல்லா எபிசோட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன் அப்படின்ற இந்த சைனீஸ் ட்ராமா 2019 ஆகஸ்ட் 19 ஸ்டார்ட் ஆகி 25th செப்டம்பர் அதே வருஷம் 2019 எண்ட் ஆயிருக்கு. 28 எபிசோட்ஸ் கொண்ட இந்த சைனீஸ் ட்ராமா மாண்டரின் சைனீஸ் அப்படின்ற லாங்குவேஜில் வெளிவந்திருக்கு. இன்னைக்கு நம்ம மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன் அப்படின்ற சைனீஸ் ட்ராமாவுடைய ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமாவுடைய ஜோனர் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ், ஃபேண்டசி மற்றும் காமெடி. இந்த ட்ராமாவில் மெயின் லீடாக வேங் பெங் மற்றும் தசபாக் சியூ நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, வானத்துலேருந்து ஒரு எரிக்கல் பூமியை நோக்கி வேகமாக வருது. அது நம்மளோட ஹீரோ ஃபேங் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்கிற தசபாக் சியூவுடைய காரை நோக்கி வேகமாக வந்து மோதிடுது. இந்த ஆக்சிடெண்ட்டில் மிஸ்டர் ஃபேங் மயக்கம் ஆயிடுறாரு. அந்த நேரத்தில் தான் நம்மளோட ஹீரோயினாக நடிச்சிருக்கிற வேங் பெங் ஜியோகி அப்படின்ற ஒரு ஏலியன் கேர்ளாக அந்த இடத்துக்கு வந்து மிஸ்டர் ஃபேங்கை காப்பாற்றிடுறாங்க. அவங்க தன்னுடைய ரத்தத்தை உமிழ்ந்து அது ஒரு ஜுவல்லா மாதிரி அது தண்ணிடுது. அப்போது அவங்களும் தண்ணியில் விழுந்துடுறாங்க. மிஸ்டர் ஃபேங் அந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு வாரமாகியும் அவருக்கு எதுவும் நினைவில்லை. ஏன்னா அன்னைக்கு ரொம்ப வேகமாக பலமாக மழை அடிச்சுட்டு இருந்தது. மிஸ்டர் ஃபேங்குக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நோய் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய அம்மா அந்த மழை அடிச்சுட்டு இருந்த அந்த நேரத்தில் இறந்துட்டாங்க. அப்போது அது ஒரு அதிர்ச்சி மாதிரி ஆகி அந்த மழை அடிக்கிற நேரத்தில் எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அவர் அந்த நேரத்தில் பார்த்து அவங்கள மறந்துடுவார். அடுத்த நாள் ஜியோகி தண்ணியிலிருந்து எழுந்து வரா. அப்போது அவளுடைய கூட இருந்த வேற்றுக்கிரக மனிதனான அவளுடைய அசிஸ்டண்ட் ஒரு ஆமையாக மாறி இருக்கிறத பார்க்குறா. அதோடு மட்டும் இல்லாமல் அவளுடைய உலகத்துக்கு காண்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த கம்யூனிகேட்டர், ஸ்பேஸ் கம்யூனிகேட்டரை மிஸ் பண்ணிடுறத அப்போ தான் அவள் உணர்றா. இதை தொடர்ந்து மிஸ்டர் ஃபேங்க்கு ஆக்சிடெண்ட் ஆன விஷயத்தை அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் மற்றும் மீடியாவும் ஒரு பெரிய ஷோவாக சீன் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படியோ சமாளிச்சுட்டு அவர் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு வர்றாரு. அங்கே அவருடைய செக்ரட்டரி அவருக்கு ப்ளூ ஜுவல்ல கொடுக்குறாரு. ஃபேங்குக்கு ஃபீமேல் அம்னிஷியா இருக்கிறதுனால அன்னைக்கு ரொம்ப பலமாக மழை அடிச்சுட்டு இருந்ததுனால அவர் யாரை பார்த்தாரோ அந்த பர்டிகுலராக கேர்ள்ஸை மட்டும் அவர் மறந்துடுவார். ஜியோக்கி காப்பாற்றின அந்த மனிதனை அவ தேடணும் அப்படின்னு முடிவு பண். அவள் தனக்கு மனிதர்களை போல துணிகளை செலக்ட் பண்ணிக்கிறாள். அதுக்கப்புறம் அவள் ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவள் வெளியில் வரா. அவள் அந்த கடையிலிருந்து அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வெளியில் ஓடி வரும்போது போலீஸ் அவளை இதை துரத்துறாங்க. அப்போது அவள் ரோட்டில் ஓடி வந்துட்ருக்கா. மிஸ்டர் ஃபேங்க் தன்னுடைய கார்லேருந்து அவளை பார்க்குறாரு. அவள் ஓடி வந்து தப்பிக்கிறதுக்காக அந்த டைமை நிறுத்தி வச்சிட்றா. அப்போது ஆனாலும் மிஸ்டர் ஃபேங் அந்த கார்க்குள்ளே அவளை பார்க்க முடியுது, நகர முடியுது அவரால் மட்டும். ஏன்னா மிஸ்டர் ஃபேங்குடைய அம்மா மதர் ஒரு புயல் மழை அடிக்கிற நேரத்தில் தான் இருந்துட்டாங்க. அந்த அதிர்ச்சியில் அவர் அந்த மாதிரி புயல் மழை அடிக்கும் போது எந்த ஒரு ஃபீமேலை லேடிஸாக பார்த்தாலும் அவர் அவரை மறந்துடுறாரு. டாக்டர்ஸ் இதை ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமாவாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. ஜியோக்கி மேல் ஹார்மோன்ஸுக்கு ஈர்க்கப்படுறா. ஏன்னா அவளுடைய கிரகத்தில், அவளுடைய பிளானெட்டில் அதை அவள் ஒரு போதையாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஜியோக்கி ஒரு கிளப் போல் ஒரு இடத்துக்கு உள்ளே போகிறா. அப்போது அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் மியூசிஷியன் போல் வாசிச்சிட்ருந்தார் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை. அவருக்கு பக்கத்தில் போனால் அவன் நினச்சா அன்னைக்கு காப்பாற்றின அந்த ஒரு மனிதன் இவன் தான் அப்படின்னு அவள் பக்கத்தில் போனதுமே மயக்கமாயிட்ட கீழே விழுந்துடுறா. அந்த ஒரு கிளப்புடைய மேனேஜர் அவளை தாங்கி பிடிச்சிடுறாங்க. அவள் இதுக்கு பே பண்ணாமல் கிளம்புறா அப்படின்னு பிடிச்சிடுறாங்க கையும் கிளம்புமா. ஜியோகி மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிறா. அப்போது அந்த மேனேஜர் லேடி அவகிட்ட தன்னுடைய பணத்தை, சேர வேண்டிய பணத்தை கேட்குறா. அப்போது அவள் கையில் இருந்த வாட்சை கழட்டி இதை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறா. ஆனால் அந்த மேனேஜர் லேடி அவளை தன்னுடைய கிளப்பில் வேலை செய்ய சொல்லி அவகிட்ட ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதோடு இல்லாமல் அவளுக்கு ஒரு சர்நேமும் வைக்கிறாங்க. அவளோட பேர் சாய் சியோக்கி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அன்னைக்கு மிஸ்டர் ஃபேங் கார்லேருந்து பார்க்கும்போது சியோக்கி காற்றுல மறைஞ்சிடுறத அவர் கண்ணெதிரை பார்க்குறாரு. அவரை நம்ப முடியல. அன்னைக்கு ஜியோக்கி கிளப்பில் மீட் பண்ண அந்த மியூசிஷியன் தான் மிஸ்டர் ஃபேங்குடைய தம்பியான ஃபேங் லீ. ஆனால் ஜியோக்கிக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகிடுறான் ஃபேங் லீ. ஜியோக்கி ஒரு நாள் ஃபுட் டெலிவரி கொடுக்குற போகிற இடத்துல ஃபேங் லீ கட்டப்பட்டு கை கால் கட்டப்பட்டு இருந்தான். அது அவனுடைய அண்ணனுடைய வேலை தான்.
ஆனால் ஜியோக்கி ஃப்ரெண்ட் ஆனதுனால அவள் ஃபேங்லிக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஃபேங்லி அவளுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு வந்த ஃபேங்க் மிஸ்டர் ஃபேங்க் தன்னுடைய தம்பி இல்லாததை பார்த்துட்டு அவர் அதே இடத்துல சியோக்கியும் பார்த்துட்டு சியோக்கி மேலே டவுட் வந்து அவளோட ஃபுட் டெலிவரி பண்ண கார்டை பார்த்து அவளை அந்த ஹோட்டலில் மீட் பண்ண போகிறாரு. அந்த ஹோட்டலுக்கு போன மிஸ்டர் ஃபேங்க்லி அவளுடைய கையாலேயே தனக்கு அந்த ஃபுட் ஆர்டர் சமைச்சு கொடுக்க சொல்லி, ஆனால் பாவம் சியோக்கிக்கு சமைக்க தெரியாததுனால அவள் திங்ஸ் எல்லாம் தப்பாக யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு தீப்பிடிக்கிற சம்பவம் நிகழுது. அப்போது அந்த இடத்துல இருந்த ஃபேங்க்லி உடனே ஓடி வந்து அவரோட ஷர்ட்டை அங்கே இடத்துல பிடிச்ச தீயெல்லாம் அணைச்சி ஜியோக்கியை காப்பாற்றிடுறாரு. அவர் ஷர்ட்டு கலட்டினதும் ஜியோக்கி தன்னோட பவரால் மீல் ஹார்மோன்ஸ் மீல் பண்ணுறான். அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது அன்னைக்கு அவள் காப்பாற்றின அந்த மனிதன் இந்த மிஸ்டர் ஃபேங்க் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட்ஸ், இதோட மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன் எபிசோட் 1 எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் கண்டினியூஸாக பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.